தலைவி அம்மா சொன்னது போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நூறு ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் நடத்தவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் பதினான்காம் தேதி புதன்கிழமை மற்றும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினார் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் என்னிற்கு அழைக்கவும் அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் அழைக்கிறார் கேசி சி முன்னாள் எம்பி ஐபிஎஸ் அதிகாரி வராரு ஐஆர்எஸ் அதிகாரி வராரு ரொம்ப இளம் வயதுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாஜக நோக்கி வராங்க இதுவரை இல்லாத கொடி பறக்காத இடங்களில் எல்லாம் பாஜகவினுடைய கொடி பறக்க தொடங்கி இருக்கிறது இப்போ கட்சியில் ஆள் சேர்க்கறதுக்கே பணம்லாம் கொடுத்து கூப்பிடுறீங்க அப்படின்னு எல்லாம் ஒரு பேச்சு அடிப்படை உங்களுக்கு ஆதாரம் இல்லாமல் பாஜகவின் மீதான ஒரு பொறாமையினால் கொடுக்கப்படுகின்ற ஒரு வாதமாகத்தான் இருக்க முடியும் பெரியாரை நீங்க எதிர்க்குறீங்களோ ஆதரிக்கிறீங்க இவேராவிற்கு இவேராவிற்கு எதிரான ஒரு சிந்தனை உள்ள ஒரு கட்சி பாஜக ஆஹ் பெரியாரிஸ்ட் அப்படின்னு நேத்துக்கு குஷ்பு சொல்றாங்க உங்க பாஜக அலுவலகத்துல கமலாலயத்தில் உட்காந்துகிட்டு அவங்க சித்தாந்தம் கொள்கை பிடிப்போட வந்திருக்காங்களா நேர்த்தி கூட எஸ்ஏசி வந்து பாஜகவில் இணைய போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது உடனே அது வதந்தின்னு அவர் வந்து ஒரு அவர் செய்தியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வராரு எனக்கே பிரச்சனா தெரியும் நிறைய பேர் பாஜக சித்தாந்தத்தில் இருப்பவர்கள் குஸ்புவை விலைக்கு வாங்கியது பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியது பாஜக அப்படின்னு நிறைய பேர் எழுதுறது பார்க்க முடியுது பணம் கொடுத்து வாங்கினீங்களா இரநூறுபா வாங்கிட்டு யார் இந்த அமிஷா அப்படின்னு குஷ்பு இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க உங்களால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது குஷ்புவை பெரியாரிஸ்ட் பாஜக அலுவலகத்திலே உட்கார்ந்து சொல்றாங்க பெரியாரிஸ்ட் அதையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது எந்த மாதிரி பார்வையை குஷ்பு மேலேயோ பாஜக மேலேயோ வைப்பாங்க இணையிறது உங்களுக்கே உடன்பாடு இல்லையோ அந்த நிகழ்ச்சியை எல்முருகன் அவர்களும் மற்ற சில நிர்வாகிகள் மட்டும் செய்கிறாங்க அவங்களுடைய மகளிர் அணி குழுவினர் செய்கிறாங்க ஆனால் நீங்க செய்தி தொடர்பாளர்கள் முக்கிய தலைவர்கள் யாருமே கிடையாது அந்த இடத்துல திமுக கூட்டணியில் கூட பாஜக இணையன்னு திரு பொன் ராதாகிருஷ்ணன் பேசுறாரு திமுக கூட்டணியில் கூட இணைய தயாராகிட்டீங்களோ அத்ராஸ் சம்பவம் ஒரு தந்தையாக எப்படி பார்க்க அத்ராசில் நடந்த ஒரு ஆணவக் கொலையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் கேட்கறதே நீங்க சொல்லு சார் அத்ராஸ்ல நீங்க வந்து நீங்க வந்து ரேப் நடந்துருச்சு முதுகெலும்பு முறிக்கப்பட்டது நாட்டா அறுக்கப்பட்டது அவங்க கிட்ட இப்படி கேட்கலையே அப்படி சார் உண்மையை சொல்றவன்ட்ட தானே நோண்டி நோண்டி சார் இந்து மதம் இந்துத்துவம் இந்துத்துவம் சார்ந்து இருக்கின்ற கட்சி இதை வந்து இந்த பெண்களுக்கு எதிரான ஒரு சித்தரிப்புக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் சரி கத்துவாவுக்கு அப்புறம் எந்த ரேப்பும் கண்ணுக்கு தெரியல தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனல் அதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கத்தின் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அஸ்வதாமன் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு அஸ்வதாமன் சார் வணக்கம் மகேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா தமிழக பாஜக அடுத்தடுத்து புது புது முகங்கள் எல்லாம் உங்கள் கட்சிக்கு வந்துட்ருக்காங்க அதுவும் திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் உங்கள் கட்சிக்கு முகாமிட்டு கொண்டே இருக்கிறாங்க அதே போல் அரசு அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரி வராரு ஐஆர்எஸ் அதிகாரி வராரு ரொம்ப இளம் வயதில் இருக்கக்கூடியவங்கள்லாம் பாஜகவை நோக்கி வராங்க முதல்ல இந்த எல்லாம் நிறைய பேரை பாஜக வந்துட்ருக்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது திரைப்பிரபலங்கள் அதிகாரிகள் இவர்கள் மட்டும் அல்லாமல் தமிழகம் முழுவதும் மக்கள் இளைஞர்கள் பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினை பற்றிய ஒரு புரிதல் இந்த சித்தாந்தத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது அலையலையாய் திரண்டு மக்கள் பாஜகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை இல்லாத கொடி பறக்காத இடங்களிலெல்லாம் பாஜகவினுடைய கொடி பறக்க தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போல சினிமா துறை பிரபலங்களும் இன்னபிற பெரிய ஆளுமைகளும் பாஜகவை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அதாவது இந்த கூட்டம் தான் வந்து பணம் கொடுத்து வேற சில விஷயங்கள்லாம் தேர்தல் நேரத்துல பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப கட்சியில் ஆள் சேர்க்கறதுக்கே பணம் எல்லாம் கொடுத்து கூப்பிட்றீங்க அப்படின்னு எல்லாம் ஒரு பேச்சு அடிப்படுத்து அது மாதிரியான பேச்சு அடிப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தாலும் அது ஆதாரம் இல்லாமல் பாஜகவின் மீதான ஒரு பொறாமையினால் கொடுக்கப்படுகின்ற ஒரு வாதமாகத்தான் இருக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜக வந்து நீங்க சொல்ற மாதிரி மக்களை கூட காசு கொடுத்து கூப்பிடுற கட்சி பாஜக கிடையாது பாஜகவினுடைய அரசியல் என்பது ஒரு வேறுபட்ட ஒரு அரசியல் ஒரு மாறுபட்ட அரசியல் இங்கே இருக்கின்ற அந்த சோக்கால்ட் அரசியல் வட்டத்திற்குள் பாஜக வராது இங்கே வந்து இங்கே இருக்கின்ற தொண்டர்கள் கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் மற்ற கட்சிகளை போன்ற ஒரு குடும்பத்திற்கு அடிமை செய்யும் தொண்டர்கள் கிடையாது கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் இங்கு வருபவர்கள் இந்த சித்தாந்தத்தின் மீதான ஈர்ப்பில் வருபவர்கள் இந்த சித்தாந்தத்திற்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி பாஜக அதனால நீங்க சொல்ற மாதிரியான ஒரு அவதூறுகளை கேட்டால் சிரிக்கதான் முடியும் அதுக்கு வந்து பதில் சொல்வதற்கு எதுவும் இல்லை சித்தாந்தம் கொள்கை பிடிப்புள்ளவர்கள் பாஜகவை நோக்கி வராங்கன்னு சொல்றீங்க அதாவது பெரியாரை நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா பெரியாருக்கு அதாவது ஈவேராவிற்கு ஈவேராவிற்கு எதிரான ஒரு சிந்தனை உள்ள ஒரு கட்சி பாஜக சரி

ஒரு சில பறவைகள் இந்துத்துவ சித்தாந்தத்தின் மீதான ஈர்ப்பின் காரணமாக வருகிறது ஒரு சில பறவைகள் இந்து திவேசத்தின் மீதான ஒரு வெறுப்பு மனநிலையில் எல்லோரும் இந்துவை திவா திவேசிக்கிறார்களே பாஜக மட்டும்தான் அதற்கு ஒரு பாதுகாப்பு என்று வருகிறது இன்னும் சில பறவைகள் இந்த தேசம் பாதுகாப்பான ஒரு கைகளில் இருக்கிறது என்று சொன்னால் அது பாஜக பாஜக தலைமையிலான ஆட்சி அப்படின்னு இருக்குது இப்போது ஒவ்வொருவரும் வருவதற்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது இப்போ தேச நலன் தேசாபிமானம் அப்படின்னு வர்றவங்க இந்த ஒட்டுமொத்த இந்துத்துவம் இந்துத்துவம் என்பது ஒரு பெரிய கடல் சரி அந்த கொள்கையை முழுமையாக உள்வாங்குவது என்பது சிறிது காலம் பிடிக்கும் அவங்க ஒரு தேசாபிமானத்தில் வருகிறார்கள் நாம் இவ்வளோ நாள் ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு கட்சியில் இருந்து விட்டோமே என்று புரிந்து கொண்டு அதனால் வராங்க இந்த இந்துத்துவம் அவருக்கு முழுதாக புரியும் பொழுது ஈவேரா அல்ல அவர் சிறியார் என்பதை புரிந்து கொள்வார் சரி அது வரைக்கும் அவங்க பெரிய அரசாவே உங்க கட்சியில பயணிக்க போறாங்க உங்களோட நட்போட ஒரே மேடையில தான் உட்கார போறாங்க அதான் சொல்றேன்னே ஒவ்வொருத்தர் வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கு இல்ல சார் அது வரைக்கும் அதை உங்களால ஜீர்ணிக்க முடியும் இந்த சித்தாந்தம் இல்ல அது வரைக்கும் அவங்க பெரியாரிஸ்டா இருக்கிறத உங்களால ஏத்துக்க முடியும் பாஜகவுல அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு இல்லை

அவங்க இப்போதான் வந்திருக்காங்க இந்த சித்தாந்தத்தை முழுமையாக உள்வாங்கி கொள்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஈவேரா என்பவர் சிரியார் என்பதை புரியும் சரி திரைப்பிரபலங்களை நீங்களே டார்கெட் பண்ணி போய் பேசுறதாகவும் நீங்கள் கட்சிக்கு அழைப்பதாகவும் செய்திகள்லாம் வருது நேற்று கூட எஸ்எஸி வந்து பாஜகவில் இணைய போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது உடனே அது வதந்தின்னு அவர் வந்து ஒரு அவர் அவர் ஒரு த செய்தியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வராரு நீங்கள் அப்ரோச் பண்றீங்களோ ஒரு வேளை எல்லா நடிகர்களையும் எங்கள் பாஜகவுக்கு வாங்க அதாவது திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும் இன்ன பிற அறி ஆளுமைகளாக இருக்கட்டும் இவங்க நிறைய பேர் எனக்கே பர்சனலாக தெரியும் நிறைய பேர் பாஜக சித்தாந்தத்தில் இருப்பவர்கள் சரி இந்த பாஜகவை அவர்களுக்கு பிடிக்கும் பாஜகவிற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த சித்தாந்தத்தின் ஆதரவாளர்கள்னு காட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அவார்டு கொடுக்க மாட்டாங்க அவர்கள் வந்து குடுக்குற இடத்துல யார் இருக்கீங்க இப்போ நீதான் அவார்டு குடுக்குற இடல்ல அதாவது நீ நேஷனல் அவார்டு சொல்றீங்க ஆமா நேஷனல் அவார்டுல அரசியல் நாங்க தவிர்த்து ரொம்ப மாநில மா닐 அளவலான எங்க குடுக்கிறதுக்கு இல்ல போட்டன இல்ல இல்ல இங்க மாசம் மாசம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு மாசம் மாசம் அவார்டு இருக்குல்ல சரி இந்த லாபிக்குள்ள எல்லாம் இவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறது சரி அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க இப்போ குஷ்பு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திரை ஆளுமை உள்ள வரும்பொழுது மற்றவங்களுக்கு அந்த ஹெசிடேஷன் விட்டு போயிடுது இல்லை சரி அவங்களாம் போயிருக்காங்க ஒரு ஒரு முன்னேறாக அவங்க போகும்பொழுது திரைப்பிரபலங்கள் மற்றவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஒரு டோரை இவங்க ஓபன் பண்ணி விடுறாங்க இவ்வளவு நாள் இந்த கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு ஒரு சில ஹெசிடேஷன்ஸ்னால எப்படி இவங்க என்ன பண்ணுவாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களோ இவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம படம் வெளில வராமல் போயிடுமே இந்த மாதிரி இருந்தவங்க கூட இனிமேல் தயக்கமின்றி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கும்போது பாஜகவிற்கு எதிர் சித்தாந்தத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது ஐயோ எல்லாரும் போயிடுவாங்களோ அப்படின்னு அதனால அவங்களே ஏதாவது ஒரு பொருள் நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க போற போக்குல என்னுடைய படம் வெளிவராம போயிடுமோ அப்படின்ற பயத்தை எல்லாம் பாஜக குடுத்து விடுமோ தான் பாஜகவுல வந்து நான் என்ன சொன்னேன் பாஜகவுக்கு போயிட்டா ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துட்டா சரி முன்னாடி அவங்க எந்த படத்தையும் வெளில விடாம டார்ச்சர் பண்ணாங்கல்ல சரி அது மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு பயப்பட்டாங்கன்னு சொன்னேன் சரி இப்ப வலுவா இருக்கிறது பாஜக ஞாபகம் வருங்களா திமுக பீரியட்ல அப்போ திமுக வந்துரும் திமுக வந்துரும் நினைச்சா மட்டும் தான் படமேல வரும் அப்ப திமுக வந்துருன்னு ஏறக்குறைய பலர் வந்து அந்த முடிவுல இருந்துட்டு இருக்காங்க நான் சொன்ன ஒரு சிலர் ஒருவேளை இவர்கள் வந்து விட்டால் தெளிவா சொன்னேனே ஒருவேளை இவர்கள் வந்து விட்டால் நம்ம படங்கள் எல்லாம் வழிவராம போயிடுமே அப்படிங்கிற ஒரு ரெசிடேஷன்ல இருந்து கு சுந்தர் சி ஒரு எண்ணம் வந்துருச்சோ இப்பொழுது அதான் அவங்க தான் வராங்களே இப்பொழுது திமுக வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அதனால இனிமே இவங்க வந்து இந்த அராஜகம் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால வருவாங்க

மனசாட்சி இல்லாமல் பேசிட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்புறம் என்ன மனசாட்சி இல்லாமல் பேசியிருக்காங்க ஆமா மனசாட்சிக்கு இடமில்லாமல் பேசிவிட்டேன் நாங்க இருக்கிற இருக்கிற இடத்துக்கு விசுவாசத்திற்காக நான் பேசினேன் சொன்னேன் இல்ல விசுவாசத்துக்கு பேசுனது அது சரியான வார்த்தை அவங்க சொல்லிருக்காங்க இல்ல இத குஷ்பு கிட்ட கேட்கணுமா நான் உங்ககிட்ட கேட்கணும் சொல்லிட்டு தான் கேங்க அவங்க சொல்லிருக்காங்க தெளிவாக நேத்து பிரஸ் மீட் நீங்க பாத்து இருப்பீங்க தெளிவாக சொல்லிருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த இடத்திற்கு நான் விசுவாசமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன் அதனால் மனசாட்சி இல்லாமல் பேச வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்ப பொய் சொல்லிட்டேன் பொய் பேசிட்டேன்றாங்களோ மனசாட்சி இல்லாமல் ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லை ரெண்டு ரூபா வாங்கிக்கிட்டு எழுதுறாங்க அப்படின்னு அவங்க எழுதுறாங்க அவங்களே சொல்லிட்டாங்களே அவங்களே தான் சொல்லிட்டாங்களே அது பொய் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்க இல்லை சார் நான் என்ன கேட்குறேன்னா கடந்த ஒரு வார ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் கடந்த சில வருடங்களாகவே பாஜகவை கடுமையாக யார் இந்த அமிஷா அப்படின்னு எழுதின குஷ்பு இன்னைக்கு பாஜக அவள் வந்து இணைஞ்சிருக்காங்க உங்களால் எப்படி அது வந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறது குஷ்புவை அவங்க அவங்கள வந்து பெரியாரிஸ்டுன்னு உங்கள் பாஜக அலுவலகத்திலே உட்காந்து சொல்றாங்க நான் அன்றைக்கும் பெரியாரிஸ்டுன்னு அதையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது அப்படின்னா இதை எப்படி பார்ப்பாங்க உங்கள் கட்சியின் மீதான பார்வையை வைத்திருப்பவர்கள் உங்கள் கட்சியின் மீதான பார்வையை திருப்ப நினைப்பவர்கள் எந்த மாதிரி பார்வையை விஷ் குஷ்பு மேலேயோ பாஜக மாதிரியே வைப்பாங்க ஓகே அதாவது பொதுவாக தமிழக அரசியல் சரித்திரத்திலே பார்த்திங்க ஒருத்தவங்க ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக என்ன ஒரு ஊடகங்கள் பத்திரிகைகள் என்ன கேள்வி எழுப்பும் அப்படின்னா ஏங்க நீங்கள் போன வாரம் இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுனீங்களே இப்போ வந்து இந்த இந்த வாரம் மாற்றி பேசுகிறீங்களேன்னு சொல்லி கட்சியில் சேர்ந்த நபரை கேட்பார்கள் சரி இது வழக்கம் இப்போ இங்கேருந்து அரசகுமார் கூட திமுக போனார் ஆமாம் இது வழக்கம் ஆனால் பாஜாக்காவிற்கு தான் இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது நீங்க ஏன் சேர்த்து கொண்டீர்கள் நீங்கள் ஏன் சேர்த்து சேர்த்து கொண்டீர்கள் கேட்கல சார் சேர்க்கிறதும் அவங்களை நீக்கிறதும் உங்க உரிமை இல்ல 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 இது எப்படி இல்ல இல்ல அதான் சார் ஐயோ நீங்க சொல்ல வரதான் சார் இது என் கேள்வி இல்ல மக்களோட கேள்வி சார் நீங்க மட்டும் இல்ல எல்லா ஊடகங்களும் இதை தான் வைக்கிறாங்க நான் அந்த டிஃப்ரெண்ட் தான் மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் பொதுவாக ஒருவர் கட்சி மாறும்போது கட்சி மாறும் நபரை பார்த்து நீங்க போன வாரம் அப்படி பேசுனீங்களே இந்த வாரம் இப்படி பேசுறீங்களேன்னு கேட்பாங்க அது வாடிக்கை ஆனா பாஜகவிற்கு மட்டும்தான் அவங்க போன வாரம் அப்படி பேசினாங்களே இந்த வாரம் இப்படி பேசினாங்களே நீங்க ஏத்துக்கிட்டீங்க நீங்க சேர்த்துக்கிட்டீங்க என்ற கேள்வி நான் ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது இதை நான் மக்களுக்கு நினைக்கிறேன் என்பது இங்கு பலருக்கு வயிற்று ஏற்படுத்துகிறது அதனால் இப்படி ஒரு கேள்வி மீது மட்டும் மட்டும் வைக்கப்படுகிறது நீங்க என்ன சொல்றீங்க போன வாரம் இப்படி அதுக்கு பதில் சொல்லிடுறேன் நான் இந்த கேள்வி எங்களுக்கு மட்டும் தான் வைக்கப்படுகிறது தெளிவுபடுத்திட்டேன் ஒரு சின்ன கதை சொல்றேன் சிவபெருமான் வந்து ஒரு திருவிளையாடல் நடத்தினாரு அப்படின்னு சொல்லி கங்கையில் வந்து குளிச்சா பாவம் போயிடும் கங்கை நதியில் புண்ணிய நதி அதில் குளித்தா பாவம் போயிடும் அந்த நம்பிக்கையோடு எத்தனை பேர் குளிக்கிறார்கள்னு பார்க்குறதுக்காக சிவபெருமான் ஒருத்தரை தத்தளிக்க விடுவார் அப்போது அவரை காப்பாற்றுறதுக்கு மக்கள் இறங்கும் பொழுது ஒரு குரல் கேட்கும் பாவமே செய்யாதவன் எவனாக இரு யாராவது ஒருத்தன் இந்த கூட்டத்தில் இருந்தால் அவனை காப்பாற்றலாம் இல்லை பாவம் செஞ்சவனாக இருந்தால் நீ அவனோட செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசசிரி அசரீறி கேட்குது உடனே மக்கள்லாம் பின்வாங்கிட்டாங்க ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான் குதித்து போய் அந்த தத்தளிச்சிட்டு இருந்தவனை காப்பாற்றி கூட்டு வரான் அவன் என்ன சொல்கிறான் அதுக்கப்புறம் எல்லாம் கேட்குறாங்க எப்படிப்பா நீ பாவமே பண்ணது இல்லையா ஏங்க கங்கையில் குளித்த அடுத்த நிமிஷம் குதிச்சு அடுத்த நிமிஷம் தான் பாவம் போயிடுமே நான் குதிச்சு அவனை போய் காப்பாற்ற வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் எதுக்காக சொல்கிறேன்னா பாஜக என்பது ஒரு புண்ணிய நதி பாஜக என்பது இந்துத்துவம் என்கின்ற ஒரு புண்ணிய சித்தாந்தத்தில் கட பயணிக்கின்ற ஒரு கட்சி ஒருவர் மனம் திருந்தி ஒருவர் இந்துத்துவ பாதையின் உன்னதம் புரிந்து ஒருவர் தேசபக்தியினால் ஊந்தப்பட்டு இங்கு வந்த அடுத்த நொடி அவர்கள் வந்து ஒரு புண்ணிய நதியில் இறங்கிவிட்டதாக அர்த்தம் ஓகேங்களா அதற்கு முன்பு அவர்கள் பேசிய பாவங்கள் எல்லாம் கரைந்து விடுகிறது சரி இப்ப நான் வந்து நீங்க வச்சு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிடுறேன் ஊடகத்தை பொறுத்தவரையில் நேற்று இன்று என்னென்ன பேசினாங்கன்னு பிரிச்சு நாங்க தான் காட்டுறோம் உங்களுக்கு எல்லா கட்சிக்கும் பாரபட்சம் இல்லாம செய்தியை காட்டுறோம் எல்லா கட்சிக்கும் பாரபட்சம் இல்லாம கேட்டீங்க யாராவது திமுக பார்த்து சரி அரசகுமார் போன வாரம் வரை உங்களை திட்டினாரே நீங்கள் ஏன் அவரை சேர்த்து கொண்டீர்கள் திமுக அரசகுமார்கிட்ட கேள்வி கேட்டிருக்கோம் அரசகுமார்கிட்ட கேட்டீங்க அரசு குமார்கிட்ட கேட்டீங்க திமுகவ பாத்து ஏன் நீங்க அரசு சேர்த்து கொண்டீர்கள் கேட்டீங்களா சரி கேக்கல கேட்போம் கேக்கல கேப்போ இது வரைக்கும் கேட்கல குஷ்புவே கூட திமுகவுல இருந்து காங்கிரஸுக்கு போனப்ப காங்கிரஸ்ல ஏன் சேர்த்து கொண்டீர்கள்னு கேட்டீங்களா கேட்கல அந்த கட்சிய பாத்து கேட்கல அந்த இதுல ஐயோ நான் உங்களை மட்டும் சொல்லல இது இது வந்து என்னன்னு சொல்றேன் கேளுங்க கட்சி மாறுகின்ற நபர் கேள்வி கேட்கப்படுவார் இது வாடிக்கை அந்த கட்சி கேள்வி கேட்கப்படாது இதுவும் வாடிக்கை ஆனா பாஜகவிற்கு மட்டும் கட்சியை நோக்கி இந்த கேள்வி கேட்கப்படுகிறது என்றுதான் நான் பதிவு செய்ய வச்சேன் ஓகே ஒரு தேசிய செய்தி தொடர்பாளரா காங்கிரஸ்ல இருந்தவங்க அவங்க உங்க கட்சியில சேர்றாங்கன்னு செய்தி தொடர்பாளர் மூலமா அறிவு அறிவிப்பும் குடுக்கறீங்க ஆனா உங்க தலைவர் மேல் மாடியில இருக்காரு ஆனா கீழ அந்த பங்க்ஷன்ல அவங்க கலந்துகிட்டு அவங்க பிரஸ் மீட் கொடுக்கற அந்த பக்ஷன்ல அவர் இருக்க மாட்டேன்றாரு டி ரவிஜி இருக்காரு ஆமா ஒரு மாநில தலைமையகத்தில் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு முறையாக சொல்லி சேர்க்கப்படுகிறார் அவர் ஏன் வரல 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 தலைவர் சார் நட்டா என்ன அவர் வராததற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அவருக்கு ஏதாவது மீட்டிங் இருந்திருக்கலாம் வேலைகள் இருந்திருக்கலாம் இதெல்லாம் ஒரு கேள்வி தலைவர் முன்னிலையில ஜே பி நட்டா முன்னிலையில தான் புஷ்பி நேராங்கன்னு நாங்க செய்தியா வெளியிட்டோம் இருக்கட்டும் சரிங்களா நீங்க செய்தி வெளியிட்டுட்டீங்க அப்படின்றதுக்காக அவர் சார் நாங்க செய்தி வெளியிட்டது மட்டும் இல்ல நீங்க வந்து செய்தி தொடர்பாளரே குஷ்பி எங்க கட்சியில நினைறாங்க தலைவர் முன்னிலையில நினைப்புறாங்கன்னு தான் இதுவே குடுக்குறீங்க நீங்க ஆமா பிரஸ் ரிலீஸ் அப்படி தான் வெளியிடுறீங்க வரல உங்க தலைவர் அங்க பங்கே இருக்கல அதுல என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன் பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இது ஒரு கேள்வியா சரி ஓகே நான் அங்க அங்க விட்டுறேன் மீட்டிங்ல சரி நான் அங்க விட்டுறேன் சார் சிடி ரவிஜி வராரு சரி ஓகே சரி

அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை எல்முருகன் அவர்களும் மற்ற சில நிர்வாகிகள் மட்டும் செய்கிறாங்க அவங்களுடைய மகளிர் அணி குழுவினர் செய்கிறாங்க ஆனால் நீங்கள் செய்தி தொடர்பாளர்கள் முக்கிய தலைவர்கள் யாருமே கிடையாது அந்த இடத்துல என்னுடைய எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் முருகன்ஜி அவர்கள் இருக்கிறார் கருநாகராஞ்சன் இருந்தார் சக்கரவர்த்தி ஜி இருந்தார் நிறைய பொறுப்பாளர்கள் இருந்தார்கள் சரி

ப்ராக்டிக்கலாக பேசுவோம் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மாநில முழுமைக்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மாநிலம் முழுவதும் எக்கச்சக்க வேலைகள் இருக்கிறது சரி கபலாலயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது யார் யாருக்கெல்லாம் அந்த புரோட்டோக்கால் படி அங்கே இருக்கணுமோ அவர்கள் அவசியம் இருப்பார்கள் யார் யாருக்கெல்லாம் வெளியில் வேலை இருக்கிறதோ அவர்கள் அங்கே இருப்பார்கள் மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே இப்ப நேத்து கூட காஞ்சிபுரத்துல ஆயிரக்கணக்கான பேர் இணைந்தார்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு திமுக இருந்து பத்தாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் சிவகங்கையில் இணைந்தார்கள் நாடு முழுவதும் அது போன்று இணைந்து கொண்டிருக்கிறார்கள் பயிற்சி முகாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது மண்டல அளவிலான கூட்டங்கள் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கான சேவை நலத்திட்ட உதவிகள் ஒரு புறம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க ஒரு பங்கு ஒரு விஷயம் அதுல எல்லாரும் வரல அப்படின்னு அட்டன்ஸ் எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாம் வரல உங்க கட்சிக்கு துணை தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பொதுச் செயலாளர் இருக்காரு தமிழகம் முழுவதும் ஆமா ஆமா அவங்க எல்லாம் யாருமே அங்க பிரசன்ட் ஆகலன்றது ஒரு கேள்வியா வந்திருக்கு சார் இவ்வளவு ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் விருப்பம் இல்லையோ குஷ்பு அவர்கள் இணையிறது குஷ்பு கடந்த மூன்று நாட்களாக ஊடகங்கள் இவ்வளோ பெரிதுபடுத்தி காட்டிட்டு இருக்காங்க பாஜகவில் இணையறத அதை அவர்களால் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுதில்லை எது இல்ல நான் சொல்றேன் குஷ்பு வர்றத பிஜேபிக்குள்ளே யாராலையாவது ஏற்றுக்கொள்ள முடியலன்னு கேட்காதீங்க சரி பிஜேபிக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது இவ்வளோ இவ்வளோ பெரிய திரைப்பிரபலங்கள்லாம் வராங்க இப்படில்லாம் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வராரு இப்படி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வராரு இதை வெளியில இருந்து பாஜகவிங்களுடைய எதிரிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் சரி அதனாலதான் அப்படி எழுதுறாங்க ஆமா அதனால வந்து அட்டன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க இல்ல சரி அவங்க இல்ல அப்படின்னு இருக்காங்க அதான் சார் அதனால தான் அவங்க அப்படி எழுதுறாங்க பாருங்க சிபிஆர் இல்லை வானஜி ஸ்ரீனிவாசன்ல திரு கேடி ராகவன் இல்லை ராதாகிருஷ்ணன் அவர்கள் இல்ல அவங்க அவங்க லிஸ்ட் படி அவங்களுக்கும் இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அவன் கண் விடல் என்று ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்புகளில் அவர்கள் கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்க ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லும் போது எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் புரோட்டோகால் படி அங்கு யார் அவசியம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் அதை தாண்டினவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்க வருவாங்க மற்றபடி ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டது நீங்களே சொன்ன மாதிரி ஆரத்திலாம் எடுத்து எங்களுடைய மாநில தலைவரே வந்து அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார் அப்படின்னும் போது என்ன சொல்றது மாநில தலைவரே அங்கே இருந்து விட்டார் அவ்வளோதான் சரி அவர் தான் வந்து ஒரு ஒரு தலைமை அவரே இருக்கார் அப்புறம் என்ன வேற இவங்கள்லாம் அவங்க என்ன அர்த்தம் சரி திரு ராதாரவி அவர்கள் சொன்னாரு இன்னொரு எழுபத்தஞ்சு வருஷம் நூற்றி எழுபத்தி வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது அப்படின்னு எல்லாம் பேசினதெல்லாம் அவர் சேரும்போது பதிவிட்டாங்க நேற்றைக்கு வந்து குஷ்பு அவங்க ஜாயின் பண்ணும்போது குஷ்பு அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் மயிலுக்கு குருவிக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டு இருக்காரு ஐயா ரோட்ல நிற்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படியெல்லாம் வந்து அதெல்லாம் ஆனால் இந்த மாதிரி பேசினவங்களில் எது மிகைப்படுத்தி அதிகப்படியாக காட்டப்படுது மக்கள்கிட்டன்றது உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் எப்படி மாற்ற போகிறீங்க குஷ்புவையும் திரு ராதாரவி அவர்களையும் அதே போல் நமிதா போன்றவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு எந்த மாதிரி பிரச்சாரத்தை கையில் எடுக்கப் போகிறது பாஜக இப்போ பாஜகவில் நீங்கள பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை போல ஆக சிறந்த ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்க சரி நீங்கள் சொல்கிற நீங்கள் திரைப்பிரபலங்களை மட்டும் குறிப்பிட்டு இவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களையும் அவர்களும் திரையில் ஒரு திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்பதில் எனக்கு ஐயம் இல்லை அப்போ இவர்களை எல்லா எல்லாத்தையும் பயன்படுத்தி நான் சொன்னோம் சொன்னேன் முடிப்பான் என்றாய்ந்து அப்படி எங்களுடைய மாநில தலைமை யாரை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற புரிதல் அதிகம் உள்ள ஒரு தலைமை நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒருவர் ஒரு கட்சியிலிருந்து மாறுகிறார் என்று சொன்னால் இதுவரை அவர் மீதுதான் விமர்சனம் வைக்கப்படும் நீங்க போன வாரம் இப்படி பேசினீங்க அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணுவாங்க கட்சியை பார்த்து ஏன் சேர்த்து கொண்டீர்கள் என்று யாரும் இதுவரை கேட்டதில்லை புதிதாக பாஜகவை மட்டும் அப்படியான ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அப்படிங்கறத மறுபடியும் நான் திமுக கூட்டணியில் கூட பாஜக இணையன்னு பொன் ராதாகிருஷ்ணன் பேசுறாரு திமுக கூட்டணியில் கூட இணைய தயாராகிட்டீங்களோ அதாவது பாஜகவினுடைய மாநில தலைமை என்ன சொல்லிருக்கிறதுன்னு பாருங்க இப்பொழுது வரை அதிமுகவினுடைய கூட்டணியில் நாங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்னார் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா கூட அவர் வந்து ஒரு அரசியலில் என்ன வேண்டுமா அதாவது இப்படி அதாவது அந்த பத்திரிகையாளரை கிண்டல் செய்யும் துணியில் அவர் ஏதோ பேசினார் சரி பாஜகவினுடைய மாநில தலைமை என்ன சொல்லுகிறதோ அதுதான் கூட்டணி குறித்த முடிவு சீனியர் மோஸ்ட் லீடர் தான் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் அதுதான் சொல்கிறேன் அஃபிஷியல் இதுதாங்க சார் இது வந்து புரோட்டோகாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சரி அதை பெருசாக எடுத்துக்க திரு திருப்பூர் ராதாகிருஷ்ணன் அவர் ஐயோ நீங்கள் ஒன்றே அப்படி திருப்பாதீங்க நான் அப்படி சொல்லலை கூட்டணி குறித்த அறிவிப்பு என்பது மாநில தலைமை வெளியிடும் கான்ஸ்டிடியூஷன் படி மாநில தலைமை வெளியிடும் சொல்றேன் நீங்க அதை ஒண்ணு கிண்டல் பண்ற துணியில் தான் சரி தேசிய கிண்டல் செய்யும் சொன்னார் தேசிய நிர்வாகிகள் பட்டியல் ஒன்னு வெளியிடப்பட்டது டெல்லியில இருந்து வந்தது அந்த பட்டியலில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யார் பேருமே இடம்பெறல ஏற்கனவே தேசிய செயலாளராக இருந்தவர் திரு எச் ராஜா அவர்கள் அவரோட நான் பலமுறை பேட்டி எடுத்திருக்கேன் அவருடைய பெயரும் இந்த முறை இடம்பெறாமல் போய்விட்டது என்ன காரணம் தமிழ்நாடு பாஜக எந்த அளவுக்கு இருக்குன்ற அளவு உயரத்தை தேசிய பாஜக வந்து உணர்ந்து விட்டதா அதாவது நான் மறுபடியும் அதே தான் சொல்லணும் பாஜக என்பது கான்ஸ்டியூஷனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி எனக்கு அப்புறம் என் பையன் என் பையனுக்கு அப்புறம் என் பேரன் பேரனுக்கு அப்புறம் அவனுடைய பையன் நாங்கள் வைக்கிறதான் சட்டம் இப்படிலாம் இங்கே கிடையாது நோ ஒன் அபவுட் த லா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் சட்டத்துறையில் அதுபோன்று இங்கே கான்ஸ்டியூஷன்ஸுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கும் தான் மரியாதை முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது பாஜக தலைவர்களுக்கு பொறுப்பெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது

இங்கே இருக்கின்ற தலைவர்களுக்கு பொறுப்பெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல இவங்க ஐடியாலஜிக்கலி கமிட்டட் ரெண்டு விஷயம் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒரு பொறுப்பை ரெண்டு டெனியூர் தான் வச்சிருக்க முடியும் ஒருவருக்கு ஒரு பொறுப்பு என்பது ரெண்டு டெனியூர் தான் தரப்படும் சரி அந்த வகையில் திரு ஹச்சராஜாஜி அவர்களுக்கு இரண்டாவது அந்த டெனியூர் என்பது முடிந்து விட்டது சரி மூன்றாவது முறை கொடுக்க முடியாது அவருக்கு கான்ஸ்டிடியூஷன் வரேன் கான்ஸ்டிடியூஷன் ஒத்துழைக்காது சரி சரிங்களா உடனே அவருடைய சித்தாந்த எதிரி எல்லாம் ஐயோ அவருக்கு பொறுப்பு வச்சு பொறுப்பு வச்சு இருக்காங்க அதை பார்த்துட்டு அவர் நம்ம சிச்செரிப்போட கடந்து தான் சென்றிருப்பார் என்று நினைக்கிறேன் சரி இது ஒண்ணு ரெண்டாவது ஐயோ தமிழ்நாட்டுக்கு தரலியே எப்படி

ரொட்டேஷன்ல அந்த பிரதிநிதித்துவம் வேறொரு மாநிலத்திற்கு சென்றிருக்கிறது தமிழகத்துக்கு தர தரப்படக்கூடிய பிரதிநிதித்துவத்தை பொறுத்தவரை மிகவும் நன்றாக இருக்கிறது அரசியல் ரீதியாகவும் சரி மாநில மத்திய அரசு மாநிலத்துக்கு ஒதுக்குகின்ற திட்டங்களிலும் சரி ஏன்னா பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் சரி இப்போ நீங்க கேளுங்க சரி நீங்க இந்த பதில சொல்றீங்க ஆனா திரு எல்முருகன் அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பிறகு இங்கே சென்னையிலேயும் அவர் பேட்டி கொடுக்குறாரு இன்னும் மு இன்னும் முழுமையான பட்டியல் எல்லாம் வரல இன்னொரு பட்டியல் வரும் நிச்சயமா அதுல தமிழ்நாட்டில் நிறைய பேர் இடம்பெறுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய முறை ரெப்ரன்ஸேட் கொடுத்துட்டாங்க இனி அதுக்கு அதனால வேற மாநிலத்துக்கு கொடுக்கறாங்க ஆமா என்பது இதெல்லாம் என்ன சொல்றது அப்ப நாங்கள் எதை எடுத்துக்கிறது இல்ல இல்ல நீங்க சொல்றதை எடுத்துக்கிட்டால் இல்ல உங்க தலைவர் சொல்றதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு விஷயத்திற்கு ஒரு காரணம்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல சரி ரெண்டு காரணம் இருக்கலாம் நியாயமான நான்கு காரணங்கள் இருக்கலாம் ஒரு காரணம் என்னால் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டது இப்பொழுது ஒரு இன்னொரு காரணம் எங்களுடைய மாணவி மாநில தலைவர் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு காரணமும் உண்மைதான் சரி அத்ராஸ் சம்பவம் ஒரு தந்தையாக எப்படி பார்க்குறீங்க அதாவது தந்தையாக அல்ல ஒரு மனிதனாக பார்க்கிறேன் தமிழகம் முழுவதும் ஆணவ கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் அத்ராஸில் நடந்த ஒரு ஆணவ கொலையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆணவ கொலையை கற்பழிப்பாக சித்தரித்து இத்தனை நாட்களாக நாடகமாடிய காங்கிரஸ் உள்ளிட்ட சில ஊடகங்கள் உள்ளிட்ட சில சோகால்டு அறிவிஜீவிகள் உள்ளிட்டவர்களை இன்னும் கடுமையாக விமர்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் சரி இது முழுமையாக நமக்கு ஆணுவ கொலைன்றது வந்துருச்சா அது ரிப்போர்ட்டு அப்படி சொல்லிட்டாங்களா மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது தேர் இஸ் நோ சிம்டம் ஆஃப் ரேப் அப்படின்னு சொல்லி தெளிவாக மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லிவிட்டது அங்கு நடந்த ஊர் மக்கள் கொடுத்திருக்கின்ற ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையிலும் அந்த ஊர் மக்கள் சொன்ன செய்திகளின் அடிப்படையில் நியாயமான சில ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளின் அடிப்படையிலும் தெல்ல தெளிவாக தெரிகிறது அங்கு நடந்தது ஆணவ கொலை ஊடகங்கள் அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்கின்ற விஷயம் அந்த ஊர் மக்கள் கொடுத்திருக்கின்ற ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் சரி அவருடைய அண்ணன் அந்த பெண் ஒருவனை காதலிப்பது பிடிக்காமல் துப்பட்டாவை வைத்து கழுத்தை நெறித்து கொன்றிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்து தண்ணி தெளிச்ச வரைய கூட அந்த அந்த பெண் காதலித்த சந்திப் என்பவருடைய நண்பர் அப்படிங்கிற காரணத்திற்காக கேங் ரேப் அப்படின்னு காட்டணுங்கிற காரணத்திற்காக அவரையும் ஒன் ஆஃப் அக்யூஸ்டா கம்ப்ளைண்ட்ல சேர்த்திருக்காங்க ஒன்னு முழுமையான நமக்கு வந்து செய்தியா அந்த அந்த மாநில அரசும் கொடுத்துருச்சு நீதிமன்றமும் இதுதான் அப்படின்னு சொல்லிடுச்சு இல்ல நான் கேக்குறதே நீங்க சொல்லு சார் ஹத்ராஸ்ல நீங்க வந்து நீங்க ஹத்ராஸ்ல வந்து ரேப் நடந்துருச்சு முதுகெலும்பு முறிக்கப்பட்டது நாக்கு அறுக்கப்பட்டது அவங்க எல்லாம் இப்படி கேட்கலையே பிரதர் உண்மை சொல்றவங்க தான நோண்டி நோண்டி சார் மருத்துவ நிபுணர்கள் கொடுத்த ரிப்போர்ட் வச்சு நான் வச்சு பேசுறேன் மருத்துவ நிபுணர்கள் ரிப்போர்ட் வச்சு பேசுறேன் அங்க இருக்கின்ற ஊர் மக்கள் கான்ஸ்டிடியூஷனல்ல நீங்களே ஒரு அட்வகேட் என்ன நீதி மன்றம் சொல்லல நீங்களே ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்ப முதுகெலும்பு முறிக்கப்பட்டது நாக்கு அறுக்கப்பட்டதுன்னு சொன்னதெல்லாம் அவங்கள கான்ஸ்டிடியூஷன் வச்சு ஜட்ஜ்மென்ட் வச்சு பேசுனாங்களா சரி

வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த சந்திப்பினுடைய சொந்த மாமாவும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் எதற்காக குடும்ப பகையின் காரணமாக அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சம் கொண்டிருக்கிறது சரி இந்த வழக்கின் முழுமையாக வரட்டும் சார் நீங்க ஒரு அட்வெட்டுன்றதுனால நிறைய விஷயங்கள் சேகரிச்சிருக்கீங்க ஆனா முழுமையா வந்தது நம்ம நீதிமன்ற இல்ல நீதிமன்றத்தில் இருக்கிற விஷயத்த நான் நேரடியாக கேட்கறது வைட் லெஸ் வெயிட் அதை பத்தி நான் சொல்லவே இல்ல பிரதர் நான் என்ன சொல்றேன் இல்ல நீங்க மெடிக்கல் சொல்லிருக்கீங்க போல அப்படி இல்லை மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எவிடன்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான எவிடன்ஸ் அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இதற்கு முன்பு இதை ரேப்பாக சித்தரிச்சாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய நோக்கம் என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் இந்தியாவில் வந்து நூற்றுக்கணக்கான பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ தூத்துக்குடியில் ஒரு சிறுமி இப்போ வந்து இந்த மருத்துவர் சமுதாயம் கூட தமிழகம் முழுவதும் போஸ்ட் ஓட்டினாங்க ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஏழு வயது சிறுமியை ஒரு பையன் ரேப் பண்ணிட்டு போய் பெயில் வாங்கிட்டு வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கொண்டு போயிட்டான் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மரத்தில் தொங்க விடப்பட்டான் வட மாநில தொழிலாளர்களாக இதற்கெல்லாம் இங்கே இருக்கவங்க ரியாக்ட் பண்ணலை பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரேப் நடக்குது அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணலை ஆனால் ஹத்ராஸில் ஒரு ஹானர் கில்லிங்க ரேப்பாக ஒருத்தவங்க மாற்றி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்போது நீங்க எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் ஒருத்தன் எங்க இருந்தோ உட்காந்து முடிவு பண்ணிட்டு இருக்கான் சரி இந்த புனைவு என்பது திட்டமிட்ட ரீதியில் பரப்பப்படுகின்ற ஒன்று சரி தமிழ்நாட்டுல அப்படி ரியாக்ட் பண்றாங்க வெச்சுக்கோங்க நான் சொல்றது ஒரு பெரிய லாஜிக் நான் முடிச்சிரேன் என்னையும் ஒரு கேள்வி கேட்க விட்டுறேன் சரி கேளுங்க தமிழ்நாட்டுல அப்படி ரியாக்ஷன் பண்றாங்க பாஜகவை எதிர்க்கணும்ன்ற நோக்கத்திலே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போற ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஏன் தடுக்கிறீங்க அவங்க போய் என்ன அந்த அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும்னு போறாங்க அவங்கள தடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் வரீங்க பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தினுடைய அவங்க பொறுப்பாளரா இருக்காங்க அவங்க உள்ள போகணும் போய் அந்த அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அதுக்கே விட மாட்டேங்குறீங்க ஒரு ஹானர் இல்லைங்க சரி ஒரு ரேப் ஆஹ நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா சொல்லி இத்தனை மக்களை வந்து முட்டாளாக்கி இருக்கிறார் ஹானர் கில்லிங்கன்னு இன்ன வரைக்குமே சொல்லல இன்ன வரைக்கும் சொல்லல ரேப் அன்னைக்கு அவங்க போன சொல்லல சொல்லலை ரேப்னு நீங்க உறுதிப்படுத்துறதுக்கு தான் ஆவணம் வச்சிருக்கீங்களா நான் ஹானர் கில்லிங்கன்னு உறுதி படுத்துறதுக்கு இத்தனை ஆவணம் காட்டுறாங்க ரேப்னு உறுதிப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட தான் ஆவணம் இருக்கா

ரிப்போர்ட் இருக்கு அவருடைய ஜீன் எல்லாம் அதுக்குள்ள செக் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல நான் ஒன்னே சொன்னேன்னா நீங்க ஒன்னே அவரை சங்கின்ற கூடாது இல்ல அதான் குறிப்பிட்டு எங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்க தான் ஒவ்வொருத்தருடைய உடனே ஆராய்ச்சிகளை பத்தி நல்லா தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாஜகவிற்கு ஆதரவா வந்துச்சுன்னு வைங்களேன் அந்த ஆபீசரே நீங்க சங்கியாக்கிறீங்க அதுதான் முன்னாடி அந்த டேக்கை போட்டேன் நான் முடிச்சிடறேன் இந்த லாஜிக் என்னன்னு முடிச்சிடறேன் நூற்றுக்கணக்கான ரேப் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்திய சித்தாந்தத்தில் நாம் பயணிப்பதை தவறு விட்டோம் இந்த தர்மம் மீதான நம்பிக்கையை நாம் வந்து அந்நிய நாட்டு படையெடுப்புகள் மூலமாக அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் ஊடுருவல் மூலமாக நம்முடைய இயல்பை நாம் விட்டுவிட்டதன் காரணமாக பெண்களை இயல்பாகவே மதிக்கின்ற போக்கு என்பது நமக்கு போய்விட்டது நூற்றுக்கணக்கான ரேப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவங்க எப்படி அப்படியே ஸ்கிப் வராங்கன்னு பாருங்கள் காஷ்மீரில் கத்துவா இஷ்யூ காஷ்மீரில் கத்துவா இஷ்யூலே நான் இதை ப்ரெஸ்யூம் பண்ணேன் இவங்க இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு ரேப் நடந்ததாக சொல்லப்பட்டது இப்போ அது பார்த்தா எல்லாம் அலிபி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அது வேறு விஷயம் ஒரு கற்பனைக்கு நடந்ததுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இவங்க என்ன பண்ணாங்க ஆண் வரைதல் அவசியமே இல்லை குறிப்பிட்டு ஒரு இந்து மதத்தை கலங்கம் கற்பிப்பது போன்ற இந்து மதமே ரேப் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள் அப்பே எனக்கு தெரியும் இவங்க இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கையில் எடுத்துட்டாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு பெண் வந்து பதிவிடுகிறார் ஒரு காருக்கு பின்னாடி ஆஞ்சநேயர் படம் இருக்கு ஐயோ இந்த காரில் ஏற முடியாது எனக்கு பயமா இருக்குன்னு ஒரு இஸ்லாமிய பெண் பதிவிடுதல் இப்படி தொடர்ச்சியாக இந்து மதம் என்பது பெண்களுக்கு எதிராக இருக்கிறது இந்து மதம் என்பது பாலியல் பலார்த்த காலத்தில் ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரிப்பை இவர்கள் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இந்து மதாமிய பெண் ஆஞ்சநேயர் படத்தை பார்த்த உடனே ஆஞ்சநேர் படம் இருக்கு அப்படின்னு சொல்றத மட்டும் நீங்க எடுக்கிறது நீங்க தீவிரவாதிகள்னு சொல்றது எல்லாம் நீங்க பாக்கவே மாட்டேன் சகோதரர்கள் எழுதுறாங்க சார் அது மாதிரி முஸ்லீம்கள் அனைவரும் தீவிரவாதிகள் நான் எப்ப சொன்னோம் நான் அடுத்ததுக்கு தெளிவா பதில் சொல்றேன் இந்த லாஜிக் மட்டும் முடிச்சறேன் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவே பார்க்கிறவர்கள் எழுதுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு நான் பதில் அது தயவு அது கண்டிப்பா நான் பதில் கல்யாணராமன் விட இல்ல இல்ல அந்த அவர் நிர்வாகிகள் பட்டியல்ல வர இருக்காரு அதர்க்கு நான் கண்டிப்பா பதில் சொல்றேன் இந்த லாஜிக்கை மட்டும் நான் முடிச்சிக்கிறேன் இல்ல நீங்க கல்யாணராமனுக்கு பதில் சொல்றீங்கனா நான் கண்டிப்பா நான் பதில் சொல்றேன் இந்த லாஜிக் நான் முடிச்சே ஆவணும் இவங்க என்ன பண்றாங்க இந்து மதம் இந்துத்துவம் இந்துத்துவம் சார்ந்து இருக்கின்ற கட்சி இதை வந்து இந்த பெண்களுக்கு எதிரான ஒரு சித்தரிப்புக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் சரி கத்துவாவுக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த ரேப்பும் கண்ணுக்கு தெரியல எந்த ரேப்பும் நடக்கல உடனே ஹாத்ராஸ் என்ற ஆணவ கொலைய ரேப்பா மாத்துக்கலை நான் சொல்றேன் சார் நான் ஆவணம் காட்டுறேன் சார் நீங்க ரேப்புன்னு ஆவணம் காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன்

மக்களுக்கு புரிய வைக்கணும் இது என்னுடைய கன்சர்ன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கோங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நன்றி திரு அஸ்வத்தாமன் சார் நன்றி மகேஷ் நன்றி மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்